இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து சூலம் வரியம் வைதிருதி ஓகே, கரணம் வந்து சதுஸ்பாதம். நேயர்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சுங்க, வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிங்க, அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லான ஒரு கிளாரிட்டி புரியும். லக்னத்தில் வந்து 12 லக்னத்தில் நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, மூணு லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய யோகங்கள் எல்லாம் முழுமையாக எங்கே இருக்கும் அப்படின்னா, புனப்பூசம், விஷாகம், புரட்டார், மூணு இடங்களில் தான் உங்களுடைய யோகங்கள் வந்து எப்பொழுதுமே இருந்துட்டே இருக்கும். புனப்பூசம், விஷாகம், புரட்டார். குறிப்பாக வந்து பணத்துக்கு உண்டான கிரகம் வந்து குருபகவான், பணத்துக்கு உண்டான நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டம். இந்த சூலம் வரியான் வைத்திருதி நாமயோகத்திலே சதுஸ்பாத கரணத்திலே பிறந்து நல்ல அமைப்பில் வாழ்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய தனக்காரன் குரு பகவான் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரமான கீர்த்திகை
உத்திரம் உத்திராவணத்தில் வந்து அமர்ந்திருப்பார். அதனால தான் உங்களுடைய பணப்புழக்கங்கள்லாம் ஸ்தம்பிச்சு போயிருக்கும், பெரிய கடனாளியாக மாறி இருப்பீங்க, தொழில் செய்து நிறைய பண இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த புனப்பூசம் விசால புரட்டாதியை வந்து ஆக்டிவேட் பண்ணாதது ஒரு காரணம். அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே. ஒன்று குரு பகவான் கெட்டு போனது, இன்னொன்று அந்த மூணு நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து இயக்காதது தான் வந்து காரணம். இயக்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி இயக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா தனகரனுடைய யோகத்தில் வந்து பிறந்தவர்கள். இப்போ நீங்கள் நல்லா வாழணுமா வேணாமா? கண்டிப்பாக வாழ முடியும். அப்போ புனர்பூசத்தை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா உணவில் வந்து கரும்பு, புனர்பூசத்துக்கு உணவு வந்து கரும்பு, விசாகத்துக்கு உண்டான உணவு வந்து விளம்பு, புரட்டாதிக்கு உண்டான உணவு வந்து மாம்பழம். மாம்பழம் சீசனுக்கு போயிட்டு இருக்கு, மாம்பழம் இந்த சீசனில் இருக்கு. மாம்பழம் மாம்பழம் சாறு கிடைக்கும். ஸோ இது வந்து எடுக்கிறது தான் கரும்புலேருந்து எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும், வெள்ளம் சர்க்கரை இது எல்லாமே உங்களுடைய யோகமான உணவுகள். அது மட்டும் கிடையாது, குருவனுடைய உணவுகளையும் வந்து பயன்படுத்திக்கலாம். குருவனுடைய உணவுகளை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து குரு பகவானுடைய உணவுகள் தான். குருவனுடைய நிறம் வந்து மஞ்சள், மஞ்சள் நிறம் ஊதா கதிர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து குரு பகவானுடைய உணவுகள். குறிப்பாக வந்து மஞ்சள் பூசணி, முலாம்பழம், மாம்பழம், உருளைக்கிழங்கு, அது இல்லாமல் கொழுப்பு சத்தை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள், இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா அந்த மாதிரி உணவுகள் கரெக்டாக. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னாக்க கரும்பு, கரும்பு சாறு, விளாம்பழம், மாம்பழம், மாம்பழச்சாறு, குறிப்பாக வந்து சுண்டல், இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே வந்து குருவனுடைய உணவுகள். இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று டெய்லி வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் மூணுமே வந்து பலம் பெறும், அந்த கிரகமும் வந்து பலம் பெறும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே பணம் பற்றாக்குறை ஏற்பது வராதுமா. அதே போல் புறப்பூசத்துக்குண்டான தெய்வம் வந்து ராமர். விசாகத்துக்கு உண்டான கடவுள் வந்து திருச்செந்தூர் முருகன். புரட்டாதிக்கு உண்டான கடவுள் வந்து குபேரன். குபேரனுக்கு கோவில்கள் வந்து அதிகம் இல்லை. அவருடைய படம் உருவத்தை வைத்து வீட்டிலே வந்து வழிபாடு பண்ணலாம். அவனோட மந்திரங்கள் சொல்லலாம், புரட்டாதிக்கு உண்டான மந்திரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். முடிஞ்சாலும் வந்து மாம்பழ சீசனில் மாம்பழம் வச்சு வழிபாடு பண்ணுது ரொம்ப நல்லது. இதில் என்றைக்கு பண்ணணும்னா நல்லது அப்படின்னா, சதுஸ்பாத கரணத்தில் பண்ணலாம், சூளம் வரியான எழுதி நாம யோகத்தில் வந்து பண்ணிக்கலாம். சதுஸ்பாத கரணம் என்பது நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். மாதத்தில் ஒரு முறை தான் வரும், அதுவும் அமாவாசை திதி ஆரம்பமாகி முதல் ஒரு 10-12 மணி நேரம் தான் அந்த சதுஸ்பாத காரணம் என்பது நடைபெறாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த வழிபாடுகள் எல்லாமே எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு உண்டான சுச்சமும் கரெக்டுங்களா? இப்போ அதுவே வந்து இது யார் யாருக்குலாம் கடுமையான பாதிப்பை தரும். இப்போ இந்த புனர்பூசமாகட்டும், விசாகமாகட்டும், புரட்டாதியாகட்டும், இதனுடைய உணவாகட்டும், இந்த கரும்பாகட்டும், விளாம்பழம் ஆகட்டும், மாம்பழம் ஆகட்டும், இந்த ஆலயங்கள், இந்த உணவுகள், சுண்டல், வெல்லம், அதே போல் மஞ்சள் பூசணி, சிவப்பு பூசணி, மஞ்சள் பூசணி, முலாம்பழம், மாம்பழம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது, பாதாம் பிஸ்தா முந்திரி, இதெல்லாம் யாருக்கு கடுமையான பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும் அப்படின்னா, சௌபாக்கியம்
நியாகாதம் சாத்தியம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்திருந்தால் இது இந்த மூணு மாமயோகத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா குரு பகவான் ஆகட்டும் புலப்புசம் விசாக புரட்டாதி ஆகட்டும் கடுமையான பாதிப்பை வந்து வெளிப்படுத்தும். அந்த இடத்துல தான் உங்களுடைய பாவ கணக்குகள் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணாமல் வாழ்க்கையில் வந்து டெவலப்பே ஆக முடியாது. நானும் சௌபாகிய நாம யோகத்தில் பிறந்தவன் தான். நான் எனக்கு உண்டான பரிகாரங்களை பண்ண பிறகு தான் இந்த ஜோதிட துறையில் எனக்குன்னு ஒரு இடத்த வந்து பிடிச்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜோதிட வகுப்புகள் ஆகட்டும் அதே போல் கன்சல்டிங் ஆகட்டும் நிறைய நமக்கு வந்து போயிட்டுருக்கு. சரியா? அப்போ யாராக இருந்தாலும் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த பரிகாரத்தை நிச்சயமாக வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மாற்றங்கள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதுக்கு உண்டான பரிகார ஆலயங்கள் எது அப்படின்னு பார்க்கும்போது புலப்புசத்துக்கு வந்து நம்ம திருவள்ளுவர் வீரராகவும் பிறந்தோம். இந்த சௌபாகியம் யாராவது சாத்தியத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், திருவள்ளுவர் வீரர் ஆகவ பெருமாள் அவர்கிட்ட போயிட்டு தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணிக்கணும். அதே போல் தென்காசி சிவன் விசாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி சிவன் அங்கேயும் போகணும். அந்த ஆலயமும் போய் பரிகாரம் பண்ணணும். புரட்டாதிக்கு வந்து நம்ம ஆலங்குடி குரு போகலாம். இந்த இதை ஒன்று போகணுமா அப்படின்னா கிடையாது, ஒன்றும் கிடையாது, மூணுமே போகணும் கம்பல்சரி. கிரகத்துக்கு பரிகாரம் தேவையா அப்படின்னா தேவையில்லை, நட்சத்திரங்களுக்கு பண்ணவே போதும். ஜோதிடத்தில் பாவத்தை விட கிரகத்தை விட நட்சத்திரங்கள் தான் வந்து பலமானது. நட்சத்திரம்தான் அதில் வர கிரகத்தை வந்து நன்மை பண்ணணுமா தீமை பண்ண வைக்கணுமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ண வைப்பாங்க. இறுதி முடிவு வந்து நட்சத்திரத்தை சார்ந்தது தான் கரெக்டாக. அதனால் இன்றைக்கி பார்த்த டாபிக் எல்லாமே வந்து ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன்னா இது புதுசாக இருக்கும் உங்களுக்கு. எல்லோரும் வந்து லக்னத்தை வச்சு ராசியை வச்சு அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது நிறைய சக்ஸஸ் நிறைய தோல்விகள் ரெண்டுமே வந்து கலந்து கிடைக்கணும். ஆனால் இப்போ நம்ம பார்த்தது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோமோ அது வந்து அப்படியே நடக்கும். இதில் வந்து எதையும் வந்து மிகைப்படுத்தி பேசுகிறதோ அப்படிலாம் நம்ம மட்டும் வந்து கிடையவே கிடையாது. யதார்த்தம் என்னமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம், உண்மை என்னமோ அதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து தர வகுப்புகளாக இருந்தாலும் சரி வீடியோஸாக இருந்தாலும் சரி எல்லா இடங்கள்லையும் உண்மையான தகவல் என்னமோ அது வந்து கொடுத்த போதும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு நோக்கமே கரெக்டாக. அதனால் தகவல்கள் எல்லாமே வந்து மிக சரியானதாக இருக்கும். செஞ்சீங்கன்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க அது தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து மிகப்பெரிய பொக்கிஷமாக வந்து இருக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்துங்க, முடிஞ்சளவுக்கு வந்து பிறருக்கும் அந்த தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நல்ல தகவல்களை வந்து நம்ம வந்து முடியளவு பரப்பும் போது அந்த புண்ணிய எனக்கு நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். இதை சார்ந்து எந்த படிக்க விரும்பினாலும் என்னுடைய நம்பரில் வந்து கண்டிப்பாக கூப்பிடலாம். 9384222298 சௌபாகியம் மணிவண்ணன் என் பேர். இந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ அதே போல் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாமே இருக்குது. எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்கும். யார் வேணாலும் வந்து கூப்பிடலாம். அனைவரும் இந்த தகவல்களை வந்து மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. தங்களது வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் ஆயுள் மதிப்பு மரியாதை தேவையான பணங்கள் அதே போல் அனைத்து சௌபாகியங்களும் நிறைவாக பெற்று வாழணும்னு சொல்லி பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.